இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? 850 பேரை சுட்டு கொண்டாச்சு, 1000 பேரை சிறைப்படுத்தி படகுகளை பறிச்சு அவங்க அரசுடைமையாக்கி ஏலம் விட்டு வலைகளை கிழிச்சு எவ்வளோ இதுக்கு மேலே பண்ணி இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை இருக்குது? தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் எல்லை தாண்டி வராங்களா? கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வரல, வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. ஏன் அவங்கள இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வராது? இப்போ இது இதுக்கு வந்து இந்திய நாட்டை ஆளுகிற தலைவர்கள், குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நாட்டின் பிரதமர், இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்கள் தான் முடிவெடுக்கணும். எல்லை கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்? கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். என்னுடைய வாழ்வாதாரம் பறிபோகுது இல்லை? அப்போ இத்தனை மீனவச் சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை பறி கொடுத்துட்டு என் நிலத்தை அவனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்ப சொந்த நாட்டு குடிமக்களை வந்து கடல்ல மீன் பிடிக்க பேர் இந்திய பெருங்கடல் இருந்தா போதுமா? அதுல மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா அப்புறம் இத்தனை இவ்வளவு செய்து ஒரு சின்ன நாடு அவனோட ஒரு பொருளாதார தடை அல்லது தொழில் என்ன சொல்றது பாதுகாப்பு கொள்கையில் நான் மாற்றோம் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. நீ அந்த நாட்டு ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, தர மேம்பாட்டு பயிற்சி, அப்புறம் போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல. உன்னோட வர்த்தக தொடர்பு இல்லை, பாதுகாப்பு தொடர்பு இல்லை, தொழில் தொடர்பு இல்லை, ஏதாவது ஒன்று சொன்னால் தானே அவன் கட்டுக்குள்ளே வருவான். வாயே திறக்கலைன்னா அவன் இஷ்டத்துக்கு விளையாடுறான். அது இதுவரைக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு முன்னேற்றம் இருக்குது. தமிழ் மீனவர்கள் இடத்துல இந்திய மீனவர்கள்னு வந்திருக்கிறார் அவர், இவர் புதுசாக வந்திருக்குது அவர்.